கௌதம் மேனன் பண்ணது பெரிய துரோகம். ஏன்னா ஒரு ஹீரோ தன்னை ஃபைன் டியூன் பண்ணிக்கிறதுக்காக நாலு விஷயங்களையும் பார்த்து செய்யறது இயல்புதான். ஆமா, ஏசி சண்முகம் வந்து புதிய நீதி கட்சி தலைவர், அவர் வந்து ஒரு சாதி கட்சி தான் நடத்திக்கிட்டு இருக்காரு. இப்ப அவர் வந்து கௌதம் மேனன் டைரக்ட் பண்ணிட்டு இருக்கிற என்னை நோக்கி பாயும் தோட்டா படத்தினுடைய கதையும் ஒரே கதை. நீங்க பாட்டுல நேற்று நம்ம போட்ட வீடியோவில் இமைக்கா நொடிகள் படம் வந்து இந்த வாரம் ரிலீஸ் ஆகாது, ரிலீஸ் தள்ளி போகும்னு சொல்லிட்டீங்க. அமெரிக்காவிலேருந்து நம்ம வலைப்பு வச்சு நண்பர் ஒருத்தர் ஃபோன் பண்ணார். அவர் என்ன பண்ணுறாருனா, அங்கே வந்து தமிழ் படங்களை வாங்கி தேட்ரு ரெண்டு கட்டி அங்கே வந்து ரிலீஸ் பண்ணுறாரு. அவர் நேற்று நைட்டு ஃபோன் அடித்து நம்ம வீடியோ உடனே பார்த்துட்டு, அண்ணே அப்போ இமைக்கா நொடிகள் இந்த வாரம் வராதானே, நான் வேறு தேட்டருக்கெல்லாம் ரெண்டு கட்டிட்டோம்ண்ணே, அதெல்லாம் திருப்பி வராதுனே அப்படின்னாரு. இல்லை நண்பா, இப்போதைக்கு வந்த தகவல் இது, நாளைக்கு இந்த தகவல் மாறலாம். அதனால் வந்து இப்போ வந்த அப்டேட்ஸை மட்டும் கொடுத்துருக்கோம், புது அப்டேட்ஸ் நாளைக்கு வந்தால் உடனே சொல்லுங்கள். அதான் உங்கள் வாய்க்கு சக்கரை தான் போடணும். நாளைக்கு தகவல் மாறலாம் நீங்கள்ல. ஆமாம், எஃப்எம்எஸ் போயிடுச்சு. ஓ, அப்போ நாளைக்கு ரிலீஸ் உறுதி. ஆமாம், நம்பலாம். அதாவது என்னென்னா, இன்னைக்கு தந்தி பேப்பரில் கூட நாளை முதல் அப்படின்னு ஒரு விளம்பரம் இருக்குது. அதை பார்த்துட்டு கூட சில பேர் நினைக்கலாம், ஐயோ இவங்க தப்பாக ஏதோ சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலி தந்தி பேப்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு நாலு நாளைக்கு முன்னாலே அந்த டிசைன்லாம் போகணும். அதனால் அது வந்து ரிலீஸ் ஆகுதோ இல்லையோ அந்த விளம்பரங்கள் வந்துகிட்டே இருக்கும். இன்ஃபேக்ட் நாளைக்கு பார்த்தா கூட இன்று முதல்னு வரும். ஆனால் நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகுதா என்னங்கிறது இன்னும் அந்த சிக்கல் வந்து நீடிச்சுக்கிட்டு தான் இருக்கு. பஞ்சாயத்து போய், ஆமாம், இந்த வீடியோ படப்பிடிப்பு தொடங்குறதுக்கு முன்னால் இந்த தகவல்களை வந்து உறுதி செய்யலான்ட்டு சில பேர்கிட்ட பேசும்போது சில தகவல்லாம் என்ன சொன்னாங்க. முன்னாடி ஒன்று, அந்த எஃப்எம்எஸ் பிரிண்ட் அனுப்பிட்டாங்கன்னா தலையை அடகு வச்சாவது படத்தை ரிலீஸ். ஆமாம், அது நடக்கும், அதில் மாற்றம் இல்லை. ஆனால் இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிறத நம்ம சொல்லணும். அந்த தகவலை நான் சொல்கிறேன். இந்த படத்தோட பட்ஜெட் வந்து 18 கோடியாம். அதனால் என்னென்னா, இப்போ இவங்க சொன்ன பட்ஜெட்டை விட எக்கச்சக்கமாக எகிறினதுனால தயாரிப்பாளர் வந்து அங்கங்கே பணத்தை புரட்டி தான் அந்த படத்தையே முடிச்சிருக்காரு. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, படம் ஆரம்பித்ததுலேருந்தே தகராறாம். எப்படின்னா, அதர்வாக்கும் டைரக்டருக்கும் தகராறு ரொம்ப நாள் ஓடிட்டு இருந்திருக்கு. என்னென்னா, நீங்கள் தான் ஹீரோ அப்படின்னு சொல்லி அவரை கமிட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் படத்தில் ஒரு சின்னதாக ஒரு அண்ணன் கேரக்டர் ஒன்று இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசித்து, அந்த அண்ணன் அப்படி பெண் கேரக்டரை மாற்றி அதில் நயன்தாராவை கொண்டு வந்து நயன்தாராவுக்கு இம்பார்ட்டன்ஸை கூட்டி அதர்வாவை டம்மி பண்ணதில் இவங்க ரெண்டு பேருக்கு பஞ்சாயத்து. இந்த பஞ்சாயத்தில் இல்லை, டைட்டில்லையே முதல்ல நயன்தாரா பேர் வந்து அப்புறம் தான் அதர்வா பேர் வந்து, அது ரொம்ப லேட்டு. அதான் உள்ள அந்த படம் ஆரம்பிச்சப்போ நான் நடந்த பஞ்சாயத்தை சொல்கிறேன். அதாவது இவர் வேற, அதர்வா வேற, நயன்தாராவுக்கு தம்பியாக வர்றாரு. அதான்ப்பா, இப்போ என்ன கதை அப்படின்னா, கடைசியாக இந்த பஞ்சாயத்தினால ஷூட்டிங் டிலே அப்படி இப்படின்னு ஆனதில் படத்தோட பட்ஜெட் ஏறி நம்பர் ஆஃப் டேஸ் ஷூட்டிங் ஜாஸ்தியாகி தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் தகராறு ஆகிடுச்சான். ஸோ இப்படியெல்லாம் போய் படத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை, பல இடங்களில் கடன் வாங்கி போட்டிருக்காரு. இப்போ இந்த கடனை எல்லாம் செட்டில் பண்ணால் தான் உங்களுக்கு படம் ரிலீஸ் ஆகுங்கிற பஞ்சாயத்து. இன்னும் சொல்லப்போனால் டைரக்டருக்கு 5 லட்சம் ரூபா சம்பளம் பாக்கியம், அதனால அவர் ஹார்ட் டிஸ்கே கொடுக்காம இருந்திருக்காரு. கடைசியில் நேற்று பஞ்சாயத்து நடந்து ஒரு வழியாக டைரக்டர்லேருந்து அந்த அவுட்புட்டை வாங்கியிருக்காங்க. இது ஒரு பக்கம். இப்போ இந்த நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நிமிஷத்தில் என்ன அப்படின்னா, ஒரு 4 கோடி ரூபா டெபிசிட்னு சொல்கிறாங்க. அதாவது கியூபுக்கே பணம் கட்ட முடியாமல் தயாரிப்பாளர் தவிச்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. இது போயிட்டுருக்குல்ல. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே ஃபைனான்ஸ் பண்ணியிருக்காங்கல்ல, அவங்க சார்பாக எல்லாம் உட்காந்து பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்கு. எப்படியாவது அங்கங்கே புரட்டி, இல்லைப்பா 5 கோடி கொடுக்க வேண்டிய இடத்துல 2 கோடியை கொடுக்கறது, இந்த மாதிரி அதெல்லாம் பண்ணி எப்படியாவது இந்த படத்தை திரைக்கு கொண்டு வர்றதுக்கான முயற்சிகள் போயிட்டுருக்கு. அதனால் நம்ம ஏற்கனவே சொன்னது தான் திருப்பியும் சொல்கிறோம், இந்த பஞ்சாயத்துகள்லாம் சுமூகமாக முடிந்தால் இமைக்கா நொடிகள் நாளைக்கு ரிலீஸ் ஆகும். ஏற்ற அதிபர்கிட்ட இப்போ நீங்கள் படம் வராதுன்னு சொல்லிட்டீங்க, ஒரே பரபரப்பாக இருக்குது. ஃபேஸ்புக்லேயும் வந்து நிறைய பேர் வந்து, சார் நான் டிக்கெட் ரிசர்வ் பண்ணியிருக்கேனே சார் அப்படின்லாம் போடுறாங்க. சரி, இது சம்மந்தமாக கேப்புன்னு சொல்லிட்டு ஒரு தியேட்டர் அதிபர்கிட்ட நான் ஃபோன் பண்ணி கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, சார் டிக்கெட் ரிசர்வ் பண்ணால் என்ன, படம் வந்தால் பார்க்க போகிறாங்க, வல்லன்னா காசை திருப்பி கொடுக்கணும், இது என்ன கேட்டு போச்சு. அதனால கேஷுவலாக சொன்னார். இல்லை அதான் பண்ண முடியும், பண்ண முடியும், கரெக்டு. இல்லைங்க, நான் இமைக்கானவர்கள் பார்த்தே ஆகணும்னா வெயிட் பண்ணுங்கள், படம் வரும்போது பார்த்துங்கன்னுவாங்க, அவ்வளோதான். வந்தோடனே இமைக்கானவர்களை ஆரம்பிச்சிட்டிங்க, நான் இதை தான் ஆரம்பிக்கணும்னு வந்தேன். இதுக்குங்க குமுதத்தை நீங்கள் கையில் வச்சுட்டு வந்தீங்க. அதான் இந்த வாரம் குமுதத்தில் இவர் ஒரு கவர் ஸ்டோரி எழுதியிருக்காரு, ஒன்றுமே தெரியாத மாதிரி வந்து அமைதியாக பெரிய குண்டை தூக்கி போட்டிருக்கீங்க. அது அந்த விசுவாசம் ஃபர்ஸ்ட் லுக் பேஸ்டாக ஒரு ஸ்டோரி. சரி, அதில் வந்து நம்ம ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தோம், என்ன அப்படின்னா, விசுவாசம் படத்தின் கதையும் கௌதம் மேனன் டைரக்ட் பண்ணிட்டு இருக்கிற என்னை நோக்கி பாயும் தோட்டா படத்தினுடைய கதையும் ஒரே கதை அப்படிங்கிறது தான் அந்த கவர் ஸ்டோரியுடைய சாராம்சம். என்னங்க சொல்கிறீங்க? ஆமாம், அது என்ன அப்படின்னா,
விசுவாசம் படத்தினுடைய கதை வந்து இப்போ அஜித்துடைய ஓல்டு கெட்டப் போய் யங் கெட்டப் வச்சுட்டு எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து அப்பா மகன் கதை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. நம்ம வந்து ரொம்ப அந்த க்ளோஸ் சர்க்கிளில் விசாரிக்கும் போது கிடைச்ச தகவல் என்ன அப்படின்னா அண்ணன் தம்பி கதை தான் விசுவாசம். அதான் அண்ணன் வந்து மும்பையில் இருக்காரு, தம்பி வந்து மதுரையில் இருக்காரு. ஸோ தம்பி வந்து அண்ணனை சந்திக்க போகிறப்ப நடக்கிற விஷயங்கள் தான் கதை. இணை நோக்கி பாயின் தோட்டா கதை என்ன அப்படின்னா அண்ணன் சசிகுமார் அவரும் மும்பையில் தான் இருக்காரு, அவர் ஒரு போலீஸ் அதிகாரி. தம்பி வந்து தனுஷ் அவர் பொள்ளாச்சியில் இருக்காரு. பொள்ளாச்சி இப்போ என்னன்னா பொள்ளாச்சிக்கு வந்து ஒரு ஷூட்டிங் நடக்குது, அங்கே ஒரு கதாநாயகி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்கள இவர் பார்க்குறாரு, ரெண்டு பேருக்கு லவ் வருது. அப்புறமா பார்த்தா அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு நெருக்கடி இருக்குது, விருப்பம் இல்லாமல் நடிக்க வச்சிட்டாங்க, அந்த செக்ஷுவல் டார்ச்சர்லாம் இருக்குங்கும் போது உடனே இவர் அந்த பொண்ணை கூட்டிட்டு ஓடிடுறாரு. எங்கடா ஓடுறாரா, நம்ம அண்ணன் தான் பாம்பேயில் இருக்கார்ல, நம்ம அண்ணன் காப்பாற்றுறோன்னு போய் பார்த்தா அண்ணனை வந்து காலி பண்ணிடுறாங்க, அண்ணன் சித்துறாரு. என்னடா மேட்ரு அப்படின்னு பார்த்தா அப்புறம் வந்து சுனைனா கேரக்டர் அண்ணி, அவங்க மூலமாக அண்ணனுடைய எதிரிகள் என்ன, அவருடைய பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவர் வழக்க தமிழ் சினிமா வழக்கப்படி பழிவாங்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஸோ பேஸ் வந்து ரெண்டு படத்துக்கும் ஒன்று தான். விசுவாசம் படத்தில் ஒரு கேரக்டர் சாகுதுங்கிறீங்களா நீங்கள்? அந்த ஏரியாக்குள்ளே போவேணாம். அண்ணனை தேடி தம்பி போகிறாரு, ஒரு பிரச்சனை, அண்ணன் மும்பை, இங்கேயும் அண்ணன் மும்பை, அவர் ரவுடி, இவர் போலீஸ்காரர், நிறைய ஒற்றுமைகள்லாம் இருக்கு. இந்த ஒற்றுமை வந்தது அதுதான் இப்போதைக்கு, அதாவது இந்த குமுதம் ஸ்டோரி எழுதுனதுக்கு அப்புறமா புலனாய்ந்த இதில் கிடைத்த தகவலை தான் இப்போ நம்ம ஷேர் பண்ணிக்க போகிறோம். இது வந்து எக்ஸ்க்ளூசிவான தகவல். என்ன அப்படின்னா இப்போ அஜித் படத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சிவா அப்படி பண்ணிட்டாரு, கௌதம் மேனன் இப்படி பண்ணிட்டாருலாம் நம்ம சொல்லிட்டு இருப்போம். அதான் டேரக்டர் தான் அந்த அஜித் படத்துக்கே முழு பொறுப்புன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். உண்மையான விஷயம் என்னன்னா அஜித் தான் தன்னுடைய படத்தினுடைய கதையே முடிவு பண்ணுறாரு. அவருக்கு பிடிச்ச ஒரு வெளிநாட்டு படத்தை ஒரு சிடியை டிவிடியை வந்து கொடுத்து இதை பாருங்க, இதை வந்து நம்ம இப்படியெல்லாம் டெவலப் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி அஜித் சொல்றது. அதை வந்து இவங்க செய்கிறாங்க. சிவாவை ஏன் இவருக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா இவர் சொல்கிறத அவர் கரெக்டாக செஞ்சிடுறாரு அப்படிங்கிற அடிப்படையில் தான் அவரை தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ எப்படி இந்த கௌதம் மேனன் கதையும் அஜித் படத்தோட கதையும் எப்படி ஒரே வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் இருக்குது. இப்போ எண்ணெய் எரிந்தால் படம்லாம் கௌதம் மேனனோட பண்ணும்போது அஜித் வந்து ஒரு டிவிடியை கொடுத்து இந்த படத்தை பண்ணலாம் அப்படின்னு கௌதம் மேனன்ட்ட கொடுத்து சில காரணங்களால் அந்த படத்தை பண்ணாமல் வேற ஒரு கதை வந்து எண்ணெய் எரிந்தால் படமாக வந்துருச்சு. அதே சமயம் அந்த கதை வந்து அஜித் மண்டையிலே இருந்திருக்கு, இது நல்ல சப்ஜெக்ட் ஆச்சே, இதை மிஸ் பண்ண வேணாம்னு நினச்சிட்டு இப்போ வந்து சிவா கிட்ட கொடுத்து அதை டெவலப் பண்ண சொல்லியிருக்காரு. கட் பண்ணா கௌதம் மேனனுக்கு பார்த்தீங்கன்னா இணை நோக்கி பாயின் தோட்டாக்கு கதை தேவைப்படும் போது சிடி சும்மாதான் கிடைக்கேன்னு அதே சிடியை எடுத்து அவர் என்ன பண்ணியிருக்காரு, இன்னொரு ஆங்கில படத்தையும் எடுத்து இது உள்ளார விட்டு ரெண்டையும் மிக்சியில் போட்டு அடித்து வந்து இணை நோக்கி பாயின் தோட்டான்னு பண்ணிட்டார். ஒருவேளை இந்த தகவல் அஜித்துக்கு தெரியுமோ தெரியாதோ. கௌதம் மேனன் பண்ணது பெரிய துரோகம். ஏன்னா ஒரு ஹீரோ தன்னை ஃபைன் டியூன் பண்ணிக்கிறதுக்காக நாலு விஷயங்களையும் பார்த்து செய்கிறது இயல்பு தான். ஆமாம், அதை வந்து ஒரு டைரக்டர்கிட்ட சொல்லும்போது மறுபடியும் அந்த கதையை எடுக்கிறதுக்கு முன்னாடி அவர் கேட்கணும், சார் இப்போ நீங்கள் ஒன்று சொன்னீங்க சார், நான் இப்போ அதை கொஞ்சம் பயன்படுத்திக்கலாமா அப்படின்னு கேட்கணும்ல. அந்த லாஜிக் இல்லாமல் அவர் பாட்டை ஒரு படம் பண்ணார்னா இது கௌதமன்னை ஃபாலோ பண்ணுறது அஜித்தோட வேலை. இன்னொன்று எல்லா காலத்தையும் இப்படி நடந்திருக்கு. அதான் அந்த ஒரே மாதிரியான கதைகள் வருது, ரசிகர்களுக்கும் வந்து ஒரு ஒரு ஏமாற்றம் தானே. நம்ம ரெண்டில் எது முன்னாடி வருது அதுவாது தெரியுமா? கௌதம் மேனன் படம் எப்போ வரும்னு நமக்கு கடவுளுக்கே தெரியாதுங்க போது நமக்கு எப்படி தெரியும்? ஆமா, விசுவாசம் பொங்கல்னு போட்டாங்க. ஆமா, அதனால அதை பத்தி நம்ம சொல்ல வேணாம். என்னன்னா நடந்த தகவல்களை நம்ம சமூகத்தின் முன்னால வச்சாச்சு, அவ்வளவுதான். அப்படின்னு அடுத்து அதை விட இன்னொரு முக்கியமான செய்தி வந்து நேத்து ரஜினி ரசிகர் மன்றத்திலேருந்து ஒரு கையேடு ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க. 36 பக்கத்துக்கு ஒரு கையேடு வந்திருக்குது. அது என்னென்னா அந்த ரஜினி மக்கள் மன்றத்தோட நிர்வாக விதிகள் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதில் சில விஷயங்கள் இல்லை, பெரும்பாலான விஷயங்கள் வந்து பாராட்டக்கூடிய வகையில் இருக்குது. அதான் கட்சி தொண்டர்கள் அந்த கட்சி எப்படி அமைப்பு எப்படி இருக்கணுங்கிறதெல்லாம் விட்டுட்டு அதை தாண்டிய விஷயங்களை பார்த்த சில பாயிண்ட்களை மட்டும் நான் சொல்கிறேன். ஒன்று வந்து அவர் கட்சியில் இருக்கிற விவசாய அணி வந்து குளங்கள் ஆறு ஆகியவற்றை தூர்வார பாடுபடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து வந்து மகளிர் அணியில் திருநங்கைகளும் சேரலாம். அதான் நம்ம ஒவ்வொன்றா போயிடலாம். ரெண்டு பாயிண்ட் திருநங்கைகள் சேரலாங்கிற ஒரு விஷயத்துக்காகவே அவங்களுடைய கட்சியை வந்து நம்ம மனந்திறந்து பாராட்டலாம் அந்த அவருடைய கொள்கையை. ஏன்னா பொதுவாக நம்ம தமிழ்நாட்டில் திருநங்கைகளை எப்படி வந்து மதிக்கப்படுறாங்க வந்து ரொம்ப கொடுமையாக இருக்கிட்டு இருக்கணும். இல்லை என்னன்னா இப்போ திருநங்கைகளை வந்து நீங்கள் உறுப்பினராக சேரலாம் அப்படிங்கிறதோட ரஜினி நின்றுடக்கூடாது. அந்த திருநங்கைகளுக்கும் பொறுப்பும் கொடுக்கணும். ஆமாம், என்ன நீங்கள் மகளிர் அணியில் அவங்கள சேர்க்குறீங்க,
மகிழ்ச்சி. அதே சமயம் மகளிர் அணியில பொறுப்பு அவங்களுக்கு வந்தா தான் இன்னும் சிறப்பா. இப்படி ஒரு எண்ணம் வந்ததே நம்ம பாராட்டலாம். அது உண்மையிலே நல்ல விஷயம். யோசிக்கணும், யோசனை வரணும் இல்ல, திருநங்கைகளையும் நம்மள சேர்க்கலாம் அப்படின்னு அந்த எண்ணத்தையே நம்ம பாராட்டணும். ஆமா, அது ரொம்ப அற்புதமான குளங்கள் ஆறுகள் தூர்வாடுற விஷயம். இன்னொன்று என்னன்னா, ரஜினி ரசிகர்கள் வந்து இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற அவங்களுடைய விகிதாச்சார அடிப்படையெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருமளவு இருக்காங்க. இப்போ அவங்களே வந்து மணல் கொள்ளையெல்லாம் கூட இறங்கி தடுக்கலாம், நிச்சயமாக பண்ணலாம். அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது, அவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது. அதனால் அவங்க வந்து இறங்கி அதெல்லாம் செய்யலாம். இன்னொன்று தூர்வாரெல்லாம் சொல்கிறாரு அவர், ஆனால் அதுக்கு வந்து அவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குமான்னு தெரியல. ஏன்னா இந்த குடிமராமத்துன்னு சொல்லி ஒரு அரசே ஒரு கருவேல மரங்களை வெட்டினாங்களா நாம் தமிழர் கட்சி, அவங்கள புடிச்சு கேஸ் போட்டு நீதிபதி கிட்ட கொண்டு போனா அவங்க நான் ரிமாண்ட் பண்ண முடியாதுன்னு திருப்பி அதுதான் நல்லா வீட்டுக்கு ஒருத்தர் போவோம், வீடு குளம் வெட்டுறது ஆறு வெட்டுறது எல்லாம் வீட்டுக்கு ஒருத்தர் போய் தான் செய்வோம். இப்போ இந்த குடிமராமத்துன்னு ஒரு இது ஒன்று உங்க கொண்டு வந்த பிறகு பில்லு போடாமலே, அதாவது வேலை செய்யாம பில்லு போட்டு சாப்பிட்றது எப்படி, அதான் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தினுடைய அடுத்த இது அப்படின்னு தெரிஞ்சுட்டு இங்கே சாப்பிட்டாங்க. இப்போ கடைமடை மாவட்டத்திலெல்லாம், நீங்கள் தஞ்சை மாவட்டம் நாகை மாவட்டத்திலெல்லாம் காவேரியினுடைய கடைமடை பகுதிகளுக்கு இன்னும் தண்ணியே போகலை. பார்த்தா ஒரு பக்கம் வெள்ளம் அடிச்சுட்டு கொள்ளிடத்தில் போய் கடலில் கறக்குது, இன்னொரு பக்கம் வந்து தண்ணி இல்லாமல் இருக்கு. என்னன்னா அந்த வாய்க்கால்கள் தூர்வாரப்படுகிறது. நல்ல விஷயம். அடுத்தது வந்து மன்றத்தின் கொடியை நிரந்தரமாக பயன்படுத்தக்கூடாது, அது வந்து பிளாஸ்டிக் கொடியாக இருக்கக்கூடாது. நல்ல விஷயம். ஆனால் இந்த நிரந்தரமாக பயன்படுத்தக்கூடாதுங்கிறது தான் நமக்கு இடிக்குது. அது ரசிகர்களே ஒத்துக்க மாட்டாங்க. ஆமாம், ரசிகர்களால் அவங்க கெத்து காட்டணும்ல. ரஜினி ரசிகர் கார் வச்சிருப்பாரு, அவர் வந்து தன்னுடைய கெத்தை காட்டணும்னா அந்த கொடி முன்னால் இருக்கணும்னு தான் விரும்புவார். ஆனால் அதில் சொல்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஸோ அப்படி வரும்போதே பார்த்தீங்கன்னா அதை மிஸ்யூஸ் பண்ணுவாங்கல்ல பொதுவாக. எப்படியும் வந்து நீங்கள் எப்போவுமே ஒரு கூட்டம் சேர்ந்ததுன்னா அது வந்து பலம் வந்துடும். நீங்கள் தனியாக ஒருத்தர் இருக்கிறதுக்கும் கூட ஒரு 25 பேரோட நிற்கிறதுக்குமான வித்தியாசம் தான் அது. அப்போ நீங்கள் வந்து ஒரு கட்சி அதிகாரம்னு வந்துட்ட பிறகு, பொறுப்புன்னு வந்துட்ட பிறகு ஆட்டோமேட்டிக்காக ஒரு பலம் வந்துடும். அதாவது அந்த பலத்தை கொடுக்கறது வந்து இந்த கொடி தான். ஸோ அதை கட் பண்ணுறாங்க ரைட்டு அப்படின்னாலே அவன் தன்னம்பிக்கை இழந்துடும். ரெண்டாவது, ஒரு கட்சி கொடியை ஒருத்தர் எப்போ யூஸ் பண்ணார், அந்த கட்சியில் இருக்கிற வரைக்கும் தான் யூஸ் பண்ணுவார். அப்போ இருக்கிற வரைக்கும் அவர் அதை பயன்படுத்த தானே முடியல. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் பயன்படுத்துங்க, நிகழ்ச்சி முடிஞ்சவனே கொடியை கலட்டிருங்க அப்படிங்கிறாரு. அதனுடைய தேசிய கொடியை காலையில் ஏற்றிட்டு சாயந்தரம் இல்லை, அதை விட சாத்தியப்பட இல்லை. அதை பற்றி ரஜினி ரசிகர்கள் தான் வருத்தப்பட, நம்ம வருத்தப்பட வேணாம். ஆனால் அந்த பிளாஸ்டிக் கொடி பயன்படுத்தாதீங்க அப்படிங்கிறது ரொம்ப அருமையான விஷயம். கூட்டங்களில் பிளாஸ்டிக் பாலித்தீன் பொருட்களை பயன்படுத்தக்கூடாது. அது அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த கூட்டத்திலேயே நீங்கள் பிளாஸ்டிக் பொருள் பாலித்தீன்லாம் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் உண்மையாக கூட்டம் நடக்கும் பாருங்க, அந்த கூட்டம்லாம் களைஞ்சி போனதுக்கு அப்புறம் பாருங்க, அந்த குப்பைகளும் அப்படியே அங்கேயே. அதுவும் அதில் சொல்லியிருக்காங்க என்னன்னா, நீங்கள் கூட்டம் நடத்தினதுக்கு அப்புறம் அந்த இடத்தையே வந்து நீங்கள் சுத்தம் பண்ணிட்டு தான் போகணுங்கிறதும் அதில் ஒரு விதியாக எடுத்துருந்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் அடுத்த பாயிண்ட் வந்து, சாதி மத அமைப்புகளில் உள்ளவர்களுக்கு மன்றத்தில் அனுமதி இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. எனக்கு அதில் ஒரு கேள்வி வருது. ஏசி சண்முகம் வந்து புதிய நீதி கட்சி தலைவர், அவர் வந்து ஒரு சாதி கட்சி தான் நடத்திக்கிட்டு இருக்காரு. இப்போ அவர் வந்து எப்படி ரஜினி அந்த கட்சியில் சொல்லப்பட்டிருந்த விதிமுறையின் படி? இல்லை இல்லை, அவர் வந்து அந்த கட்சியை ரஜினி மன்ன கட்சியோட இணைக்க போறதா ஒரு தகவல் இருக்கு. கொண்டு வந்து இணைக்க போறாரு அப்படித்தானே இருக்கு. அனுமதி இல்லைன்னு சொல்லியிருக்க பொருளாதார கட்சியை கலைச்சிட்டு ஒருவேளை அவருக்கு விடப்பட்ட தகவலா கூட இருக்கலாம். நாங்க இப்படிலாம் ஒரு கொள்கை வச்சிருக்கோம், அதனால நீங்க வராதிங்க. அப்படி பாத்துக்கீங்க. முக்கியமான பாயிண்ட், மன்ற பொறுப்பாளர்கள் மீது குற்ற வழக்குகள் இருக்கக்கூடாது. இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், இந்தியாவில் இருக்கிற அரசியல் கட்சியில் முக்கால்வாசி என்ன பொறுப்பில் இருக்கிறவங்களும் குற்ற வழக்கு பின்னணி கொண்டவங்க தான் அதிகம் இல்லையா? ஆமாம். இப்போ அந்த பாயிண்ட் வந்து உண்மையிலே பாராட்ட வேண்டிய, இப்படி பாராட்டக்கூடிய விஷயங்கள் வந்து நிறைய அந்த கையேடில் இருக்குது. ஆனால் இது என்னென்னா, இந்த பொதுவாக வந்து இந்த தேர்தல் அறிக்கை மாதிரி எல்லா கட்சிக்கும் அப்படி இருக்கும், எல்லா கட்சிக்கும் இப்படி ஒரு கொள்கைகள்லாம் இருக்குது. ஆமாம். நீங்கள் பெரியார் வந்து கடவுளே இல்லைன்னாரு, அண்ணா வந்து ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னாரு, இப்படி மெல்ல மெல்ல மாறிட்டே தான் வந்திருக்கிறது. அதனால இதுல சொல்லியிருக்கிறது வந்து காலப்போக்கில் எப்படி மாறும் நமக்கு தெரியாது. நம்ம எண்ணங்கள் நல்லா இருக்குது, சிந்தனைகள் நல்லா இருக்குது, அரசியல் வந்ததுக்கு அப்புறம் அப்படியே தொடர்ந்தா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும், நல்லா இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். வாழ்த்துறோம். ஆமா.